நீங்க கோவா போறதுக்காக பிளான் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான வீடியோ தான் இது. மிஸ் பண்ணாம நீங்க ஃபுல்லாவே பாருங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, கோவாவில் ஒரு முக்கியமான வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ நியர்பை தான், கொஞ்சம் நீங்கள் மெனக்கிட்டிங்கன்னா அங்கே போய் நீங்கள் ஒரு பிரம்மாண்டமான ஒரு அதிசயத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். லைஃப்பில் ஒரு தடவையாவது நீங்கள் அந்த பிளேஸ்க்கு போகணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அமேசிங்காக இருந்தது. நம்ம சென்னை எக்ஸ்பிரஸ் ஷூட்டிங்ஸ் கூட அங்கே எடுத்திருந்தாங்க. ஒரு ஒரு சீன் செமையாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான வாட்டர் ஃபால்ஸ் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கோவா போயிட்டுருக்கீங்கன்னா, புக் பண்ண போகிறீங்க இல்லை பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதையும் நீங்கள் சேர்த்து பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி போகலாம், என்ன மாதிரி என்ஜாய்மெண்ட்ஸ் அங்கே இருக்கும், எப்படி நம்ம போனோம், எப்படி டிக்கெட் புக் பண்ணோம், எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் இருக்குது. வாங்க இப்போ நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போ நாங்கள் கோவா வந்துட்டோம். கோவாலேருந்து நாங்கள் எப்படி அந்த ஃபால்ஸ்க்கு போனோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் நாங்கள் சொல்ல போகிறோம். ட்ரெயின்லேருந்து இறங்கின உடனே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கூட கிடையாது, அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஹலோ, குட் மார்னிங் டு எவ்ரிவன். ஸோ இப்போ நாங்கள் வந்து ரோட் ட்ரிப் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து பைக்லேயே இங்கிருந்து போக போகிறோம். மொத்தம் 55 கிலோமீட்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக் ட்ரிப் எப்படி இருக்கும் போது அப்படின்னு நான் எக்ஸ்பீரியன்ஸை கூட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். போகிற வழியில் என்னெல்லாம் இருக்குது, எப்படி போகலாம் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் போனீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக எங்களுக்கும் எனக்கு போன கடை தான், நானும் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது ரொம்ப நேரம் ஒரு லாங் டிரைவ்க்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் கண்டிப்பாக ரெஸ்ட் நமக்கு தேவை இல்லையா, ஒரு காஃபி ஆர் டிஃபன் ஏதாவது நம்ம சாப்பிடணுன்றதுக்காக எஸ்கே கார்டன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் இப்போ வந்திருக்கோம். கண்டிப்பாக இதில் நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்றது எங்களுக்கே ஒரு ஐடியா கிடையாது. வாங்க ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இந்த ஹோட்டலில் தோசை, ஆனியன், ஊத்தாப்பம் அண்ட் தென் பூரி இது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்தது, பட் ஸ்பைஸியாக இருந்தது. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 out of 3 கொடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஸ்டாப் நாச்சுன்னா சொல்ல முடியாது. அந்த ரோட்டில் வேறு கடை எதுவுமே இல்லை, பட் இதில் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதனால் நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு அகைன் நம்மளோட டிரைவிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது பார்க்கும் போது கேரளா வந்திருக்குமா இல்லை வேற எங்கேயாவது வந்திருக்குமான்ற டவுட் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக இது கோவா தான். ஸோ கோவா டு தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸ் போகிற ரோடு இப்படி தான் இருக்கும். பைக்கில் ட்ராவல் பண்ணிங்கன்னா செம எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃபைனலி நம்ம தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸோட டிக்கெட் கவுண்டருக்கு நம்ம வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ இங்கே டிக்கெட் எடுத்து தான் நம்மளோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஜீப்பில் நம்ம ஏதாவது பிளாஸ்டிக் பொருள் வச்சுருக்கோமா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஜீப்பாக நம்மளுக்கு விடுவாங்க. இதோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போகும். 2 hours தான் நம்மளுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 hoursக்கு மேலே போய் நம்ம டைம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அகெயின் ஒரு 800 to 700 rupees நம்மளுக்கு. ஸோ நம்மளோட வெஹிக்கல் எதுவும் அலோட் கிடையாது. நீங்கள் அங்கே போயிட்டு அங்கே நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த டிக்கெட்டை நீங்கள் காமிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஜீப்பை வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதில் தான் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே வந்து ஆஃப் ரோடுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ரோடு எதுவுமே நல்லா இருக்காது. ப்ரெக்னென்ட் லேடிஸாக இருக்கட்டும், கிட்ஸாக இருக்கட்டும், இவங்க யாருமே இந்த இடத்துக்கு இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு சேஃப்டி கிடையாது. ஒரு எமர்ஜென்சி கூட எதுனாலும் நம்மளால் திருப்பி வர்றதுக்கு மினிமம் ஒரு 2 hoursாக தான் ஆகும். ஸோ இது எல்லாமே அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிற ஜேர்னி. வாங்க இப்போ நம்ம போய் இந்த ஆஃப் ரோட் ட்ரக்கிங்கை நல்லா என்ஜாய் பண்ணலாம். நீ பேசும் மொழிகள் தமிழ் போலே
நீங்கள் இந்த ஆஃப் ரோட் ட்ரக்கிங் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கும்போதே. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் ரொம்ப கிட்ட நெருங்கிட்டோம் தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸ்க்கு. ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் வந்து ஷார்ட் ரூட்லாம் ட்ரை பண்ணி வராங்க. பட் நீங்கள் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. ஆன்லைனில் கூட இதோட டிக்கெட் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் நாங்கள் டைரெக்டாக போய் எடுத்ததுனால நாங்கள் லைனில் நின்றுதே 3 hours கழிச்சு தான் நாங்கள் டிக்கெட் எடுத்தோம். பட் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்தோடனே உங்களுக்கு ஜீப் இருக்கும், நீங்கள் ஏறிட்டு போகலாம். வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோவாக காமிக்கிறேன். ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு ட்ரக்கிங் இருக்கும். அந்த ஆஃப் அன் ஹவருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது 2 hours தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரக்கிங்க்கே ஒரு ஆஃப் அன் ஹவர் போயிடும். ஸோ 1.5 hours தான் இருக்குது நம்ம இங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்குள்ளே நம்ம இந்த 1.5 hours நம்ம என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு நம்மளோட ஜீப்புக்கு அகைன் நம்ம ரிட்டர்ன் வந்துடணும். ஸோ அப்படி நம்ம வரலனா தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணும். நான் ஃபஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன், நீங்கள் பார்க்கலாம். ஃபுல்லாக நீங்கள் போய் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து நம்மளோட தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸ்க்கு நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தீங்க அப்படின்னா இன்னொரு 50 meters நடந்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃப்ளோ உங்களுக்கு நல்லாவே தெரியும். வாங்க இப்போ நம்ம ஃபுல் வியூ போய் பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். நமக்கு லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்துருவாங்க, நம்ம போய் இதில் குளிக்க வேண்டியதான் இந்த ஃபால்ஸில். ஸோ இந்த பிரிட்ஜ் காமிக்கிறாங்க இல்லையா, நம்ம இந்த பிரிட்ஜில் தான் ட்ரெயின் போகும். மான்சூன் சீசனில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெயினில் எல்லாம் தண்ணி பயங்கரமாக கொட்டும். ஆக்சுவலாக அதுவே ஒரு ஃபால்ஸ் மாதிரி காமிக்கும். ஸோ இப்போ தண்ணியோட ஃப்ளோ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இருக்குது. பட் இதை விட பயங்கரமாக இருக்கும் இன்னும் மழை காலத்தில் தான். ஸோ நீங்கள் ஒரு தடவையாவது மான்சூன் சீசனில் புக் பண்ணி நீங்கள் போய் இந்த வாட்டர் ஃபால்ஸில் நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு போயிருந்தீங்கனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிரசர சௌரிய தார உத்சர ஸ்திர கம்பீரா தீவர பிரசர சௌரிய தார உத்சர ஸ்திர கம்பீரா முடியல. இந்த பேல்பூரியன் கான் கடையை பார்த்தோன்னே எல்லாரும் ரவுண்டு கட்டியாச்சு. ஸோ குளிச்சுட்டு வந்ததுக்கும் செம்ம பசி.
இந்த பேல்பூரி அண்ட் கார்னை சாப்பிட்டதுல ஒரு மிகப்பெரிய திருப்தி கிடைச்சிது. இதோட நம்மளோட விளாக் முடியுது. இதே மாதிரி வேற ஒரு விளாக்ல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென், பை ஃப்ரம் மைத்லி.